இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும். நீங்க எல்லாரும் அவனை துண்டு துண்டா வெட்டி எறிடா. குழந்தைகளை கடத்தி பிசினஸ் பண்ற பசங்களா, என் கேரக்டரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு அரெஸ்ட் பண்றதுன்னா அலர்ஜி, என்கவுண்டர் பண்றதுன்னா எனர்ஜி. இந்த இடம் எப்படி இருக்கு? நாலு சைடு டெட் எண்டும் இதான். இந்த மாதிரி டெட் எண்ட்ல பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வயலன்ஸ் பண்றதுனாலே பிடிக்காது. பேசாம சரண்டர் ஆயிடுங்களா, ரொம்ப பெட்டரா இருக்கும். I'm so hungry. அபி எனக்கு பாப்கார்ன் பாப்கார்ன். இல்லடா அண்ணா, அவன்தானா அப்படியே ஒரு பர்கர் கூட இருக்கங்களா? யாரா? அவனோட பொண்டாட்டி, பொண்ணு, தங்கச்சி. போய் அவன் தங்கச்சி தூக்கின் வாங்கடா. சுசு, நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன், இங்கே இருங்க. ஆ, எவ்வளவு ஆச்சு? விடு, உள்ள ஏறு.
இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் வரவே இல்லை சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி பண்றாங்க என்ன தெரியும் சார்? அவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் வராங்க சார். டேய் தம்பி, மூணு டீ கொண்டு வாடா. ஓகேண்ணே, அண்ணனுக்கு மூணு டீ. சார், அட்டாக் பண்ணலாமா? வேணாம், அலர்ட்டா இருங்க. என் ஆர்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. வந்துட்டு வந்து ஃபோன் பா. சொல்லுண்ணா. நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? தாபால டீ குடிச்சுன்னு இருக்கிறோண்ணா. அஞ்சு நிமிஷத்துல அங்க வந்துடுவோண்ணா. கன்ஃபார்ம். சீக்கிரம் வாங்க. சரிங்கண்ணா, வந்துடுறோம். அண்ணா பால்ண்ணா. டே புடிச்சு பால. ரொம்ப புடிச்சு புடிங்க. சொல்றா, அந்த பொண்ணு எங்க இருக்கா? என்கிட்ட புல்லட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீ சொல்லல, உனக்காக ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடும். என்னோட வேலை என்னன்னா குழந்தைகளை கிட்னாப் பண்றதுதான். அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். யார் அவன்? பண்டி யாதவ் தான் சார். பண்டி யாதவ். நீ கொஞ்சம் வெளியில இருப்பா. மார்னிங் சார். நம்ம பசங்க கொஞ்சம் பேர் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி கொடு. ஓகே சார்.
உனக்கு ஃபோன் வந்திருக்கு. சொல்லுங்க சார், நம்ம ஞாபகம் வந்திருக்குது. ரஞ்சித் என்ன ஒருத்தன் டென்ஷன் பண்ணி விட்டுட்டான். அவன் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கான். அவன் என்ன பண்ணும் சார்? சிங்கத்தோட கொகைக்குள்ள மான் வந்தா நீ என்ன பண்ணுவ சொல்லு. புரியுது சார், வேலையை முடிச்சிடலாம். அதோ அவன் தான். ஏய், உள்ள போ, உள்ள போ. அது ஓபன் பண்ணுங்க. அங்க நிக்காதீங்க, இங்க போயிடுங்க, சொன்னா கேளுங்க. எனக்கு பயமா இருக்கு சார், புரிஞ்சுக்குங்க. அவன் பீகாரோட பெரிய சிங்கம் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள இவனை பார்த்தா அலறுவாங்க சார், அலறுவாங்க. வேகமா போயா, வேகமா போ. ஏய் வந்துருச்சு, ஏய் ஏய் வந்துருச்சு. இது சொல்றேன்ல, இது பாரு, லே பாரு, பாரு, ஏறு ஏறு ஏறு. எப்படி ஜெயிச்சண்டா? நிறுத்து. கண்ணுக்கெல்லாம் தெரியாது, கொஞ்சம் அங்க பாருடா கண்ணா. அதை தெரிஞ்சு என்னடா பண்ண போற? ஒரு வேலை உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் நீ சாவ போறதை யாராலையும் தடுக்க முடியாது.
ஹலோ மிஸ்டர் அபிஷேக். அப்போ நீ ஒருத்த மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்த, என்னை பேச அனுமதிக்கவே இல்லை. ரொம்ப வலிக்குதா? சரி, நல்லா சரி. அழறதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரிக்கணுமோ அவ்வளோ சரி. டே, நான் எல்லாரையும் அழ வச்சுட்டே சிரிப்பேன்டா. அப்படின்னா நீ சிரிக்கலையா? என் ஃப்ரெண்டு பரத்ராஜ் ஆசைப்பட்ட மாதிரி சட்டப்படி உன்னோட சொத்தை எல்லாம் அபகரிச்சாச்சு. உன் மந்திரி பதவியும் போயிடுச்சு. சட்டம் வேணா என் மந்திரி பதவியை எப்ப வேணாலும் பறிச்சு வைக்கலாம், ஆனா அதை வச்சு என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீயே வந்து சரண்டர் ஆகணும்னு உனக்கு 4 நாள் டைம் கொடுத்துருந்தேன். உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு. சட்டத்தோட வேலைய பார்த்தீங்கன்னா அப்படி ஒண்ணுக்கு போயிடுவேன். உனக்கு நான் ஃபினிஷிங் டச் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ கொடுக்கறியா நான் கொடுக்கறேன்னு பாத்துருவோமா? அபி, என்ன இதெல்லாம்? நீ சரியான ஆம்பளையா இருந்தா அவங்க மேல கைய வச்சு பாடுற. எங்க கூண்டுக்குள்ள இருக்க? கூண்டுக்குள்ள கட்டி போட்ட நாயி வெளியே தப்பிக்க முடியாதுரா. அப்படியா? காட்டோட ராஜா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கண்ணை பாடுறா. சிங்கண்டா, காட்டுக்கே ராஜா. சிங்கம் காட்டுல இருந்தாலும் ராஜாதான், ரோட்ல இருந்தாலும் ராஜா. Ha 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 ha
Ah!